அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அலஹம் இல்லாஹி ரபில் அன்பு நிறைந்த ஜிம் டிவி நேயர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டும் ஆகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நபி அவர்களை நேசிப்பதால் கிடைக்கும் பலன் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் பிறந்த புனிதமான அந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய மேன்மைகளையும் சிறப்புகளையும் பற்றி பேசினாலும் கூட நபியவர்கள் பிறந்த இந்த புனிதமான மாதத்திலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக நபியவர்களை பற்றியும் நபியவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் நபியவர்களை கொண்டு நாம் என்ன படிப்பினை பெற போகிறோம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் மூலமாக நமது வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கு இந்த மாதம் ஒரு காரணமாக அமைகிறது அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகிவசல்லம் அன்னவர்களை பற்றி அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகிவசல்லம் அன்னவர்களை நற்குணத்தின் மீது நாம் படைத்திருக்கிறோம் என்று ஒரு வசனத்திலே கூறுகிறான் அதே சமயத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறது அவர்களுடைய போதனைகளை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சீர் பெறுவதற்கு நபி அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சொல்லும் செயலும் நமக்கு முன்மாதிரியாக இருப்பதாக குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவும் நபி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகளிலும் நாம் பார்க்க முடிகிறது அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவ செல்லும் அன்னவர்களை உயிருக்கு உயிராக தமது உயிரை விட மேன்மையாக யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய உரத்திலே அதிகமான தரஜாக்கள் இருப்பதாகவும் நாம் ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது அதுபோல ஒரு சமயம் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைவு செல்ல மன்னவர்கள் சபையிலே வீற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சஹாபி நபியவர்களிடத்தில் யார் அசூலல்ல உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கணும் என்று எழுந்து நிற்கிறார் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனஸ்ரதியாக ஒன்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த சகாபி எழுந்த உடனே யாரோதா கியாமத்து நாள் எப்பொழுது வரும் உலகம் அழியக்கூடிய நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார் உலகம் அழியக்கூடிய நாள் வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிரபஞ்சமே அழிந்து ஒளிந்து விடக்கூடிய ஒரு காலம் நிச்சயம் வரத்தான் செய்யும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த கியாமத்து நாளில் வருவதற்கு முன்பாக நாளை மறுமையிலே இறைவனுடைய புறத்திலே நீ நல்ல முறையிலே சாலிகான நல்லடியாராக இருப்பதற்கு என்ன நன்மைகளை சேமித்து வைத்திருக்கிறாய் என்ன நன்மைகளை நீ இதுவரை சம்பாதித்து வைத்திருக்கிறாய் இவ்வளவு காலம் ஆழ்ந்திருக்கிறாயே இத்தனை ஆண்டு காலம் ஆழ்ந்த வாழ்க்கையிலே எவ்வளவு நன்மைகளை நீ சேமித்திருப்பாய் எவ்வளவு தீமைகளை சேமித்து இருப்பாய் நீ சேமித்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பொறுத்துதான் இறைவனுடைய புரத்திலே நீ உண்மையான நல்ல அடியானாக நிற்க முடியும் இல்லை என்று சொன்னால் இறைவனிடத்தில் நீ குற்றவாளியாக நிற்க வேண்டிய நிலை ஏற்படுமே அப்ப என்ன தயார் நிலையிலே இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது யார் சூழல்தான் நான் ஒன்று பெரிய அமல்கள் செய்யலை யார் சூழல்லா உங்களுடைய போதனைகளை ஏற்று என் வாழ்க்கையிலே நான் கடைபிடித்து வாழ்ந்து வருகிறேன் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறீர்களோ அதை என் வாழ்க்கையிலே செய்து வாழ்கிறேன் எதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கூறியிருக்கிறீர்களோ அவைகளை விட்டும் ஹராமை விட்டும் ஹலாலான முறையில் என் வாழ்வை நான் கழித்து வருகிறேன் யாரோ சூழல்தான் என் வாழ்க்கையில இவ்வளவுதான் இருக்கிறது இதைவிட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட என் தாய் தந்தையரை விட என் உயிருக்கும் உயிராக அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்க கூடியவனாக நான் இருக்கிறேன் யார் ரசூல் அல்லா அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹும் ரசூலும் நீங்க எனக்கு பொக்கிஷமாக இருக்கிற பொழுது நான் என்னத்த நன்மைகளை பெருசா செய்ய போறேன் யார் ரசூல் அல்லா என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழைகுவ செல்லம் அன்னவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டும் முகமாக நான் பெரிய ஒரு நன்மைகளை சேமிக்கலை அல்லாஹும் ரசூலும் என்னிடத்தில் இருக்கிறாங்க அது போதும் யார் ரசூல் அல்லா என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சொல்வார்கள் நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் உயர்ந்த நீ இருப்பாய் நீ யாரை நேசிக்கிறாயோ அத்தகையவர்களோடு உமது வாழ்க்கை நல்ல முறையிலே அமையும் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகிவசல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அருமையானவர்களை நாம் யோசிக்க வேண்டும் இந்த உலகத்தை அழிந்துவிடக்கூடிய இந்த உலகத்தில் உலகத்திலிருந்து அழிந்துவிடக்கூடிய செல்வத்தை நேசிக்கிறோம் மனைவி மக்களை நேசிக்கிறோம் தவறு கிடையாது ஆனால் நாம் எந்த கொள்கையிலே எந்த மார்க்கத்திலே நாம் நிலையாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன யாரை அடிப்படையாக நாம் முன்மொழிய வேண்டுமோ அத்தகையவர்களை ஆழ்மனதில் முன்மொழிந்து உயிருக்கு உயிராய் நாம் நேசிக்கக்கூடிய மார்க்கத்தை அந்த மார்க்கத்தை வழிகாட்டி தந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்களை நேசிக்கிற பொழுது நபியவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அபியுலவல் மாதமாக இருக்கிறது இந்த ரபியுலவல் மாதத்திலே நபியவர்களுடைய துவாவை பெற்று அவர்களுடைய ஷபாகத்தை பெற்று வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான் வலைக்கு இன்ஷா வரகாத்து மீண்டும் நாளை சந்திப்போம்